இந்த விடுதலை யாரை பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா மியூசிக் டைரக்டர் தமனை பத்தி தான் இந்த விடுதலை பார்க்க போறோம். ஆந்திரால தெலுங்கு பிராமின் ஃபேமிலி வந்து பிறந்திருக்காரு. இவரோட குடும்பமே ஒரு இசை குடும்பம் தான். இவரோட அப்பா கந்தசாலா சிவகுமார் வந்து ஒரு டிரம்மர். 700க்கு மேற்பட்ட மூவி வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. தமனோட 9வது வயசுல எஸ்பிபி கிட்டையும் கங்கை அமரன் கிட்டையும் ரிதம் பாட்ஸ் பிளேயரா வந்து ஜாயின் பண்ணாரு. அதுக்கப்புறம் இவரோட 13வது வயசுல இவங்க அப்பா இறந்ததால படிப்பை நிறுத்திட்டு இவரோட ஹாபியை வந்து இவர ஃபேமிலிக்காக ப்ரொஃபஷனலா மாத்திக்கிட்டாரு. அதுக்கப்புறம் ராஜ்கோடி டீம்ல ஜாயின் பண்ணி 3 வருஷத்துல 60க்கு மேற்பட்ட மூவி வந்து ஒர்க் பண்ணிருக்காரு. அதுக்கப்புறம் இவர் பெரிய பெரிய கம்போசர் கிட்ட எல்லாம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணிருக்காரு. யார் யாருன்னு பாத்தீங்கன்னா வந்தேமாதரம் ஸ்ரீனிவாஸ், அப்புறம் தேவி சி பிரசாத். இவர் மியூசிக் தவிர்த்து டேரக்டர் சங்கர் மூவியான பாய்ஸ்லயும் நடிச்சிருக்காரு. அந்த படத்துக்கு வந்து பேக்ரவுண்ட் மியூசிக்காகவும் ஒர்க் பண்ணிருக்காரு. இவர் சிந்தனை செய்கின்ற தமிழ் படத்துல வந்து மியூசிக் டேரக்டரா வந்து அறிமுகமானாரு. தெலுங்கு படத்துல கிக்ன்ற மூவில வந்து அறிமுகமானாரு. இவர் 68வது நேஷனல் பிலிம் அவார்ட்ஸ்ல பெஸ்ட் மியூசிக் டேரக்டர் அவார்டும் வாங்கியிருக்காரு. ரீசெண்டா பிரின்ஸ் பட வெளியீட்டு விழால தமன் வந்து தீபாவளிக்கு வாரிசு படம் முதல் சிங்கிள் வந்து வெளியிடப்படும் சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷனான வீடியோ உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திப்போம்.